ஹலோ மக்களே, சிஆர்பிஎஃப்லேருந்து ரிலீஸ் பண்ண அந்த கான்ஸ்டபுள், அதாவது கான்ஸ்டபுள்னால் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் கிடையாது, டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்மேன் அந்த மாதிரி டிரைவர், ப்ளம்பர், ஃபிட்டர் அந்த மாதிரி குரூப் சி பணியிடங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 27ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நேற்றிலேருந்து அப்ளிகேஷன் இதற்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறவங்க சிஆர்பிஎஃபோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு 9300 வேகன்சி கிட்டே இதில் சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தனியாகவே வேகன்சி உண்டு. எல்லாமே 10th குவாலிஃபிகேஷன் தான். அதோட நோட்டிஃபிகேஷன், அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ரெண்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 25/4/2023 சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அட்மிட் கார்டு வந்து 26/25/6 அன்னைக்கு இதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி எக்ஸாம் வந்து July 1 to July 13 இருக்குன்றிருக்காங்க. இதற்கான பே லெவல் பார்த்திங்கன்னா லெவல் 3 சேலரி 21,700 to 69,100, எப்படி பார்த்தாலும் டேக் ஹோம் சேலரி 27K வரைக்கும் வரும் மற்ற அலவன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து. வேகன்சி வந்து மேலுக்கு 9105, ஃபீமேலுக்கு 107 தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது சிஆர்பிஎஃப் அப்படின்றனால ஹைட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் பார்ப்பாங்க. அதனால் பிடபிள்யூடி கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 579 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அந்த 9212, அது இல்லாமல் ஒரு 105 வேகன்சி அந்த விங்ஸ் பியானர் விங்ஸில் ஒரு 105 வேகன்சி கிட்ட, 107 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 to 27 டிரைவர் போஸ்டிங் இருக்கணும். மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 18 to 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இதுக்கு எலிஜிபிள் இல்லை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிரைவருக்கு மட்டும் அந்த 10th முடிச்சிருந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்ட்ருக்காங்க. மற்ற எல்லா போஸ்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், அந்த ட்ரேடில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வெறும் 100 ரூபா தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஜென்ரலி இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு, மற்ற எல்லாருக்குமே எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கெலாம் ஃபீஸே கிடையாது. சிபிடி எக்ஸாம் எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு, கரூர், மதுரை, சேலம், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர் இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் எக்ஸாம். சிபிடி ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங்கில் 25, ஜென்ரல் அவேர்னஸில் 25, மேக்ஸில் 25, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் 25 அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான கிளாஸஸ் வந்து நம்மளே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சிக்கான ஃபேஸ் 11 எம்டிஎஸ்க்கான கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ் 11க்கு போன வாரம் தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. நீங்கள் இந்த சிஆர்பிஎஃப்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த ஃபேஸ் 11 கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலேயே உங்களுக்கான மேக்ஸு, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கிற ஸ்டேட்டி, ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். இங்கிலீஷ்க்கான சிலபஸும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் ஜென்ரல் டாபிக்ஸ் அதாவது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இது மட்டும்தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாத்துக்குமே நாமளே கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோஸாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மந்த்லி 150 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். நீங்கள் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணணும், எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு வழியில் தான் கிளாஸஸ் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்குன்ட்டுருக்காங்க. இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் வந்து நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். மற்றது எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ஆனால் கிளாஸஸ் வந்து தமிழ்லேயும் தான் நடத்துகிறோம் அப்படின்றனால ரொம்ப நல்லாவே உங்களுக்கு புரியும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க, அதாவது ரன்னிங் மட்டும் இருக்கும். ஹைட் மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க, மேலுக்கு 170 சென்டிமீட்டர், ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் ஓடணுன்ருக்காங்க. ஃபீமேலுக்குன்னா 1.6 கிலோமீட்டர் 8:30 மினிட்ஸில் ஓடணுன்ருக்காங்க. அந்த குக்கு, வாட்டர் கேரியர் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு அந்த வாஷர்மேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 1.6 கிலோமீட்டர் 10 மினிட்ஸில் ஓடினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஓடிடலாம். ரொம்ப அதிகமாகலாம் வைக்க மாட்டாங்க இதுக்கான செலெக்ஷன். இது வந்து டெக்னிக்கல், அதாவது டெக்னிக்கல் ட்ரேடுக்கான எக்ஸாம் அப்படின்றனால அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஹைட் மட்டும் கண்டிப்பாக 170 சென்டிமீட்டர் பார்ப்பாங்க. ட்ரேடு டெஸ்ட் வைப்பாங்க நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது டிரைவர்னால் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கா, ஃபிட்டுனாக்கா அந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஃபிட் பண்ண தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி, குக்குனாக்கா சமைக்க தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேடுக்கான டெஸ்ட் தான் வைப்பாங்க. அது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிக்கு தான். அப்ளை பண்ணுற போர்ட்டல் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களோட பேசிக் டீட்டெயில், நேம் என்ன, உங்களோட ஃபாதர் நேமு, மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். இதோட லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதிலே நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சென்ட்ரல் உமன் ஜாப் சூப்பராகவே இருக்கும். அப்ளை பண்ண விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதற்கான கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸில் ஜாயின் பண்ணுனாலும் அந்த நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்சி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னீங்கனாலே ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. அதில் வர வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இதோட சிலபஸ் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை பெற நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.